பட் சொல்கிறோம் அசல் வந்துடும். நானும் கூட எழுதியிருக்கேன், ரீசெண்டாக கூட எழுதியிருக்கேன். அப்படியா? என்ன அப்படின்னா, இன்னும் போக வேண்டிய இடத்த இன்னும் போய் அடையலைன்னு அர்த்தம். நான் வந்து ஒரு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த பாதையில் போய் ஒரு டைரக்டராகி ப்ரொடியூசராகி சம்பாதிச்சு நம்மளே நம்மளை ஹீரோக்கிக்கோன்னு நினைக்க போகும்போது டைரக்டராக பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டான். ஆண்டுவேன் போய் டாப்பில் கொண்டே வச்சிட்டான். இப்போ அதுலேருந்து திக்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஏன் நீ நடிக்கிற, நீ டைரக்ஷனே பண்ணலாமே அப்படிங்கும்போது, சம்வேர் எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆக்டரை விட டைரக்டர் வந்து கொஞ்சம் அதிக மார்க் வாங்கிட்டான். பட் நம்மளுடைய இன்பம் நம்மளுடைய சந்தோஷம் வந்து நடிப்பில் இருக்குது. பட் அதுலேருந்து அதாவது கிட்டத்தட்ட இப்போ நம்ம எவரெஸ்ட்டில் ஏறணும்னா விந்திய மலை மேலே ஏற்றி விட்டுட்டாங்க. அது டாப்புக்கு மேலே டாப்பில் போய் உட்காந்தாச்சு. ஐயோ, இதனோட இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போனாலும் விட மாட்டேன்றானுங்க. அப்புறம் இதுலேருந்து கீழே இறங்கி வந்து திருப்பி இங்கேருந்து ஏறி சறுக்கி விழுந்து ஏறி சறுக்கி விழுந்து அப்படியே ஒரு வழியாக இசை இறைவி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி, ஆ இப்போ நடிக்கலாம் பாயிவேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து அப்புறம் பிடிச்சி டிக்கெட் வாங்கிடுவோம். டிக்கெட் வாங்கிடுவோம்.